நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவருக்கு மனசுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு பேர் தான். அதில் நம்ம ராகவா லாரன்ஸு ஒருத்தர். அவரே விஜயோட நட்பை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டாரு. என்னென்னா, நான் விஜய் சாரை ஒவ்வொரு டைம் பார்க்கும் போதெல்லாம் அவர் சொல்லுவார், என்னுடைய பையன் உங்களோட ஃபேன் சார் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியிலேயே எனக்கு பர்சனலாக க்ளோஸாக இருக்கிற ஒரே நண்பன் யார் அப்படின்னா அது வந்து விஜய் மட்டும்தான். ஏன்னா அவருடைய துள்ளாத மனம் துள்ளும் காலத்திலிருந்து திருமலை காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட வெற்றி பாதையில் நானும் என்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அந்த நட்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட போய் நான் வந்து எனக்கு வந்து நீங்கள் என்னுடைய டைரக்ஷன் நடிங்க சார், என்னுடைய ப்ரொடக்ஷன்ஸ் நடிங்க சார் அப்படின்னு கேட்க மாட்டேன். அதே மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆப்ளிகேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டார். ஏதாவது ஒரு பையனுக்கு ஹெல்ப்பு அப்படின்னா அதை வந்து சொல்லுவார். இது மாதிரி அதை எல்லாத்த விட முக்கியமான விஷயம் அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறது தளபதி விஜய்கிட்ட இருந்தான். உடனே கேட்பார், அப்புறம் நண்பா என்ன நண்பா கழுத்தில் வந்து ஏதோ அடிபட்டுருச்சாம எப்படி இருக்குது, அந்த டாக்டர்கிட்ட போனீங்களா அப்படின்னு சொல்லி அவர் சில கேள்விலாம் கேட்பார், அக்கறையாக விசாரிப்பார். அதே மாதிரி வேறு ஒரு சில பிரச்சனைகள்னா, என்ன நண்பா பிரச்சனையை வந்து இப்படிலாம் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் விடுங்க, ப்ராப்ளம் எப்போனாலும் தீர்ந்துடும், இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு தொடர்ந்து ஆறுதல் படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருப்பார். இந்த பிரச்சனையெல்லாம் எப்படா அவருக்கு தெரியும், யார் சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு சோகமோ இருந்துச்சுன்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதே தெரியாது. உடனே ஃபஸ்ட்டு கால் விஜய்கிட்டருந்தால் வரும், என்னை இப்படி தேட்டதுலேயே ரொம்ப குறியாக இருப்பார். அந்தளவுக்கு என்னுடைய நண்பன் அப்படின்னு சொன்னால் அது வந்து இண்டஸ்ட்ரியிலேயே தளபதி விஜய் மட்டும்தான் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக சொல்லுவேன் அப்படின்னு ராகவா லாரன்ஸே சொல்லியிருக்காரு. ஸோ தளபதியோட இந்த நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.